எங்கள் குலநாயகியே, எங்கள் சக்தியம்மா, ஏகாந்த ரூபிணியே, எங்கள் சக்தியம்மா, தங்க வடிவானவளே, எங்கள் சக்தியம்மா, தரணி போற்றும் நாயகியா, எங்கள் சக்தியம்மா. சிறுத்துலேருந்து வர்றோம். என் பேர் அழகு. சிறுத்துலேருந்து வர்றோம். இங்கே பையன் நல்லா படிக்கணும் வேண்டியிருக்கோம். சாப்பாடெல்லாம் நல்லா அருமையாக இருந்துச்சு. கோயில் ரொம்ப அழகான கோயில், நல்லா நம்ம வேண்டது நடக்கும். சாப்பாடு மிகவும் பிரம்மாதம். யஹாப் பட்னா பிஹார் சே ஆயி ஹூ. பேசிக்லி மே பிஹார் சே ஆயி ஹூ, பிஹார் பட்னா சே ஆயி ஹூ. ஒரு மேனே ஆத்தே ஹுவே சவுத் மே பஹத் சாரே ட்ரிப் கியா ஹே. ஒரு ஆஜ் மே யஹாப் கோல்டன் டெம்பல் मैं दर्शन की हूँ. मुझे यहाँ पे दर्शन करके बहुत अच्छा लग रहा है. माँ लक्ष्मी का साक्षात सामने से दर्शन करना मेरे लिए बहुत बड़ा सौभाग्य का बात रहा है. बेसिकली मैंने साउथ इंडियन ट्रिप टूर पे निकली थी अपनी फैमिली के साथ पे. उसके बाद मेरी फैमिली यहाँ पे अन्य प्रसादन ग्रहण कर रही है. आज मेरा एक्चुअली फास्टिंग है जिसकी वजह से मैं ये प्रसाद ग्रहण नहीं कर सकती हूँ. बट मेरी फैमिली अंदर प्रसाद ग्रहण कर रही है और यहाँ पर दर्शन का पा के मुझे बहुत बहुत ही अच्छा लगा. नमो நாராயணி. பக்தின்றது வரும்பொழுது தான் ஒருத்தருக்கு ஆன்மா மேல படிஞ்சிருக்கிற பல ஜென்மங்களா சேர்ந்திருக்கிற பாவம் என்ற கர்மமானது நீங்கும். அந்த கர்மம் நீங்கும் பொழுது கஷ்டமும் நீங்கும். அதனாலே உடம்புல குளிக்கிறது, உடம்பு சுத்தமா வச்சுக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியம் இந்த ஆன்மாவை சுத்தமாக வச்சுக்கிறது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பாவம் செய்யக்கூடாதுன்னு நினச்சி இதுக்கு மேலே நம்மால் இருந்துட முடியும். ஆனால் ஏற்கனவே தெரியாமல் பட்ட பாவத்துக்கு பக்தி தான் வழி. இனி செய்யாமல் இருக்கணும் அப்படின்னா மனசில் ஒரு முடிவு பண்ணிக்கணும். என்ன முடிவு? எனக்கு தெரிஞ்சு நான் யாருக்கும் என்ன செய்ய மாட்டேன், கெடுதல் செய்ய மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு யாருடைய மனசையும் கஷ்டப்படுத்த மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் வலியோ வேதனையோ உண்டு பண்ண மாட்டேன் அப்படின்ற முடிவு நாம் எடுத்துட்டோம்னா, இந்த நிமிஷத்திலிருந்து இந்த நாள்லிருந்து நம்ம வாழ்க்கையில் என்ன சேராது? பாவம் சேராது. பாவம் சேரலன்னா கஷ்டம் இல்லை. கஷ்டத்துக்கு காரணம் பாவம்தான். ஆக நமக்கு பாவத்தை நாம சேர்த்துக்கலன்னா
கஷ்டமும் நம்ம கிட்ட சேராது. இது இதுக்கு மேல நம்ம கையில இருக்குது. ஆனா ஏற்கனவே பண்ணிட்டோம் இல்லையா, தெரியாம அது இப்ப கஷ்டமா உள்ள பிடிச்சிட்டு இருக்கு. அதுக்கு தான் பக்தி. பக்தி இருக்கும் பொழுது, பக்தின்றது தெய்வத்து மேல நாம வைக்கிற அன்புதான் பக்தி, நம்பிக்கைத்தான் பக்தி. அம்மா மேல பரிபூர்ணமா அன்பு இருக்கும் போது தப்பு செய்யறதுக்கு மனசு என்ன பண்ணும், யோசிக்கும். ஏன் அப்படின்னா அம்மாவுக்கு இது பிடிக்காது, இது செய்தா தப்பு அப்படின்னு. ஆக பக்தியினுடைய முதல் பலன் என்ன அப்படின்னா நமக்கு சுய ஒழுக்கத்தை கொண்டு வரும். నా పేరు మాలిని అండి. నేను బెంగళూరు నుంచి వచ్చాను. ఇక్కడ అమ్మవారి గుడికి వైకుంఠంలో ఎలాగ వస్తామో 7 ద్వారాలు దాటి అలాగ వచ్చి అమ్మవారిని చూసి దర్శించేసరికి మా జన్మ ధన్యమైనట్టు అనిపించింది. అక్కడ అమ్మవారిని చూసేసరికి మేము మైమరిచి మేము ఏమి కోరుకోవాలో కూడా మర్చిపోయేటంత కళగా ఉంది అమ్మవారు. ఎంతో అందంగా ఉన్నారు, ఎంతో మనశ్శాంతిగా అనిపించింది. ఏం కోరుకోవాలో కూడా మర్చిపోయేటంత మైమరుపుగా అనిపించింది. అక్కడి నుంచి ఇక్కడ స్వర్ణలక్ష్మి అమ్మవారికి అభిషేకం ఇంకా ఇంకా ఆనందదాయకంగా అనిపించింది. మనసు ఎంతో నిండుగా అనిపించింది, చాలా సంతోషంగా ఉంది. వైకుంఠంలో ఉన్న మహాలక్ష్మి అమ్మవారిని దర్శించినంత ఆనందంగా ఉందండి, చాలా సంతోషమైందండి. నేను మలేషియావిల్ நெகிரி செம்பிலான் என்ற மாநிலத்திலிருந்து வந்திருக்கின்றேன். தங்க ஆலயத்திற்கு இதன் முதல் முறை வருகின்றேன். இந்த வேலூர் தங்க ஆலயத்தின் உள்ளே நுழையும் பொழுது அந்த நட்சத்திர சக்கரத்தில் நடந்து வரும்பொழுதே ஒரு வேறு மாதிரியான உணர்வு ஏற்பட்டது. இப்பொழுது நாராயணி அம்மன் தங்க சிலைக்கு அபிஷேகம் செய்வதில் எனக்கு கிடைத்த மாபெரும் பாக்கியமும் வாய்ப்பும் என்று நினைக்கின்றோம். எங்கள் வாழ்க்கையில் அந்த அபிஷேகம் செய்யும் பொழுது உண்மையிலேயே மெய் சிலிக்கின்றது. நாராயணியின் அருள் கடாட்சம் எங்கள் குடும்பத்திற்கு கண்டிப்பாக உண்டு என்பதை நாங்கள் மனதாக நினைக்கின்றோம். ஓம் நமோ நாராயணி நமக. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9894176811 9942993010.